தேடி இங்கேருந்து அறிவு. மேகமலை உச்சியில் வந்து அங்கே ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அந்த கிராமம் சுற்றி டீ எஸ்டேட்டு. இந்த இடத்த வந்து டிவியில் வந்து படத்துலலாம் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். இது வந்து யாராவது ஹீரோயின்னு இல்லை ஹீரோ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படிலாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. பாருங்க படத்துலலாம் இந்த மாதிரி சீன்லாம் வரும். ஹீரோயின் வீடு இங்கே தான் இங்கே இருக்கும். அப்புறம் மறுபடியும் கிளவு பண்ணி ரெண்டு பேரும் வேறு ஊர்களுக்கு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். வீடு மக்கள். டேய் தம்பி, இது என்ன ஊருடா? மணலாரா? நீ என்ன படிக்கிற? என்ன ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? லீவா? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ? சரி சரி. உன் நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்க? உன் பேர் என்ன? அஜயா. ஊர் சைடு எல்லாரும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. என்னைய பார்த்துட்டு இந்த பையன் வந்து என்னை அக்கான்னு சொல்றாங்க. அவ்வளோதாங்க. ஒரு மலை கிராமத்தில் டீ எஸ்டேட்டோட மக்கள் வந்து ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள்கிட்ட கேட்கும்போதும் அவங்க வந்து சிட்டியில் உள்ள வாழ்க்கையை தான் அவங்க விரும்புகிறாங்க போல். வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப வருமானம் இல்லை, என் பசங்களை போலீஸாகவும் அதிகாரியாகவும் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம், சம்பளம் கம்மியாக அப்படின்னு புலம்புகிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த இயற்கையான இந்த சில்லுன்னு இந்த காற்றோட வாழ்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனையில் நினைக்கிறோம். எல்லாருக்குமே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற விஷயம் இவங்கக்கிட்ட பேசும்போது தெரியுது. பாருங்க வீடு, என் வீட்டுக்கார் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்கள்.